இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி தமிழும் சரஸ்வதியும் எபிசோடில் வந்துட்டு கோதை அம்மா நம்ம கீதா முன்னாடி தமிழையும் சரஸ்வதியும் நான் மன்னிச்சிட்டேன், இனிமேல் நீங்கள் டேபிள்லேயே உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னதை நினச்சி நடேசன் வந்து ரொம்ப ஹாப்பியாக இப்போதாம்மா எனக்கு மனசு நிறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் பேசுகிறாரு. ஆனால் கோதை வந்துட்டு நான் இதெல்லாம் வந்து உங்கள் சந்தோஷத்துக்காக தான் பண்ணேன், ஆனால் நான் உண்மையிலே அவங்கள மன்னிக்கவும் இல்லை மன்னிக்கவும் மாட்டேன், என் லைஃப் டைம் முழுக்கும் அந்த அவங்க பண்ண துரோகம் தான் ஞாபகம் இருக்கும், என்னை வந்துட்டு எல்லோரும் முன்னாடியும் அவ்வளோ அசிங்கப்படுத்தி என்னெல்லாம் பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரியுது சரஸ்வதியும் தமிழும் வந்துட்டு இந்த வீட்டுக்காக என்னெல்லாம் பண்ணுறாங்க, இந்த நல்ல மருமகளாக இருக்குது என்னெல்லாம் முயற்சி பண்ணுறான்ட்டு எனக்கு எல்லாமே தெரியுது, ஆனால் அவங்க பண்ணதை என்னால் மறக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை கேட்டோன்னா நடேசனுக்கு பயங்கர அதிர்ச்சி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம தமிழும் சரஸ்வதியும் இது தெரியாமல் அவங்க ரெண்டு பேரும் நைட்டு வந்து ஃபர்ஸ்ட் நைட் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ரொமான்டிக்காக இருக்காங்க. அதே மாதிரி கார்த்திக் வசந்தர் அவங்க ரெண்டு பேரும் குட்டி குட்டி ரொமான்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிட்டாங்க. போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வரப்போ நம்ம சந்திரகலாவும் கீதாவும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க தமிழை வந்து ஆக்சிடென்ட் பண்ணுறதுக்காக. அவங்களும் ஃபாலோ பண்ணி போகிறாங்க, முடியலன்னா அவங்க ஸ்பீடாக போகிறனால இவங்க வந்து கோப்ப பண்ண முடியல. கடைசியில் பார்த்தா இவங்க போய் ஒரு போஸ்ட் மரத்தில் போய் முட்டிட்டாங்க. அதை வந்து தமிழே வந்து காப்பாற்றுற மாதிரி வந்துருச்சு. இதனால அவங்களுக்கு பெரிய நோஸ்கட்டாக போச்சு. இன்றைக்கி டைம் நம்ம வந்து பிளான் எல்லாமே ஒர்க் அவுட்டே ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி பயங்கர எரிச்சலில் இருக்காங்க நம்ம சந்திரகலா. இதெல்லாம் தான் இன்றைக்கி எபிசோடு நடந்தது. நீங்கள் இன்றைக்கி எபிசோடில் நடந்ததை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள். கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.